திருக்குறள் அக்னி சிறகுகள் தமிழ் மண்ணில் விவேகானந்தரின் வீர முழக்கம் நல்ல நேயங்கள் சிவசூரியன் உள்ளது அவருடைய எளிய மருத்துவ குறிப்பு அவர் கையெழு முயற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு படிப்படியாக வந்து இதை ஒரு அவேர்னஸ் ஆட்டாகவும் மாற்றிடலாம் மரமலர்ப்போம்ன்றது வந்து எல்லாருக்கும் புரிய வைக்கிற மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு மூணு பக்கம் பேனர் வச்சு எல்லாருக்கும் என்னால் முடிஞ்சது வந்து சில ஃபேன்ஸ்லாம் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜ் காலேஜ் பசங்கள்லாம் விழிப்புணர்வு பசங்க வாசகங்கள்லாம் எழுதி ஒரு அவேர்னஸ் ஆட்ட மாதிரி க்ரியேட் பண்ணிட்டேன். இது வந்து முதியோர் ஓல்டேஜ் ஹோம், இது மாற்றுத்திறனாளிகளுக்கு, அது முதியோர்களுக்கு. நிறைய பேர் யாரும் அத்தனை பேரும் வந்து நம்பர் வாங்கிக்குவாங்க, நம்பர் வாங்கிட்டு போடுவாங்க. ஃப்ரீ ஆஃப்னா கண்டிப்பாக வரேன்னு எல்லாருக்கும் வந்து ஆஃபர் கொடுக்கலாம். ஃப்ரீயாக தான் கண்டிப்பாக எல்லாருக்கும் வீடுங்களா? வீடு ஈஸியாக ரொம்ப பொதுவாக தினம் காலை எத்தனை வீட்டிலேருந்து ஒரு 7:30 போகலாம் சார். நைட்டு போகிறதுக்கு இல்லாமல் அவ்வளோ தான் இருக்கும். ஃபுல் ஆட்டோலே தான் இருக்குங்க. ஆமாம். எத்தனை குழந்தைங்க? எனக்கு ரெண்டு பசங்க. என்ன பண்ணுறாங்க? ஒருத்தர் வந்து கோயம்புத்தூர் காலேஜில் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்ருக்கோம். ஃபஸ்ட் இயர் ஹாஸ்டலில் கோயம்புத்தூரில் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் பண்ணுறது தான் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்ருக்காரு. இன்னொரு குழந்தை வந்து 8th-9th போகிறாரு. ஒரு வருஷம் சென்னைக்குள்ளே படிக்கிறாங்க. அதாவது தான் இது என்னோடய உழைப்பில் வந்து ஒரு பங்கு ஒதுக்கிட்டு இதுக்காக வந்து நான் மெயின்டெனன்ஸ் செலவு பண்ணிகிட்டு இருக்கேன். பயங்கரங்களா நீங்கள்? இது வந்து மரமளவுக்கும் உடம்புக்கு தானே வந்து எல்லோரும் இது சென்றடையணுன்றது தான் என்னோடய குறிக்கோள். அதே சமயத்தில் பிரைம் மினிஸ்டர் ஐயாவுக்கும் இது வந்து ரீச் ஆகணும். ஏன்னா வந்து 160,000 பேர் இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து உடல் உறுப்பு தானத்துக்காக வேண்டி பதிவு பண்ணிட்டு காத்துட்ருக்காங்க. நானும் வாலண்டியா ஒவ்வொருத்தரும் சந்திக்கிறது காரணம் வந்து உங்களை மாதிரி ஆட்களை சந்திக்கும் போது இது எல்லாரும் ரீச் ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் வந்து